Hi friends, welcome to Bobby's Vlog. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போறேன் அப்படினா நமக்கு சைடு டிஷா வச்சிருக்கக்கூடிய கேப்சிகம் பொட்டேட்டோ வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்றது எப்படிங்கறத பத்தி தான் செய்து காட்ட போறேன். அது எப்படி பண்றதுங்கறத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் கிச்சன்ல. ஓகேங்களா? ஆயில் ஊத்திக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போல ஆயில் ஊத்தி இருக்கேன். ஆயில் சூடாகட்டும். இப்போ இது கூட நான் சின்னண்டு சைஸ் ஒரு சைஸ் சின்ன சைஸ் பட்டை போட்டுக்கறேன். ஸ்டார் பூவையும் சேர்த்துக்கறேன். கிராம்பு ஒரு 3 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சவொடனே நான் இப்போ வெட்டி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கியிருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி, அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் அதை 1-2 நிமிஷம் மூடி வச்சா சீக்கிரம் வதங்கிரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி வந்து ஒரு பாதி கூட வதங்கியிருக்காது, கொஞ்சம் தான் வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி அப்புறம் வேகணும். ஏன்னா கேப்சிகம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா அதை ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு வச்சு நம்ம பண்ணணும்னா சீக்கிரம் வதங்கிடும். எதுவுமே சீக்கிரம் நம்ம சமையலும் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இது மூடி வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 5-6 பல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன 1/2 ஸ்பூன் போல் கசகசா எடுத்துருக்கிறேன். இது இவ்வளவு நம்ம அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மசாலெலாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள், சோம்புத்தூள் இருக்குல்ல அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள். ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா மசாலா இல்லைனா வெறுமனையான கீழே சட்டியில் ஒட்டும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த மசாலோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை வதக்கிட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்தனில் தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா அந்த மசாலா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோ மசாலா இவ்வளோ சேர்த்துட்டு அந்த மிக்ஸியை லைட்டாக கழுவி அந்த தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம். மசால் சேர்த்து அந்த மிக்ஸியும் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்படி மூடி வச்சுருங்க. இப்போ கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா மசாலெல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இது மல்லி இலை வச்சுருந்தீங்கன்னா பொடிசாக இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்ட்ட இப்போது மல்லி இலை இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் ஒரு 2 இன்னும் இப்போ நான் ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னாலே நல்லா எண்ணெய் விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா சூப்பராக வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நானுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.